ஹாய் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு துங்காநகரம் குக்கிங் சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு வானிலை எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் நான் தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நாலு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரணும் இது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டிங்க உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும் இது கொஞ்சம் கண்ணாடி பதம் போல் வரும்போது நான் வந்து நாலு பழுத்த தக்காளி வந்து நான் ந நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போறேன் நீங்க வந்து புளிப்பு பிடிக்காது புளிப்பு சுவை தேவை இல்லைன்னா மூணு தக்காளி பழமோ இல்ல ரெண்டு தக்காளி பழமோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து தக்காளியோட தோல் வந்து உறிஞ்சி வரலை அப்படின்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம் இன்னும் நல்லா வந்து நம்ம வதக்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா தோல் தானா கலண்டு வரும் இதான் வந்து சரியான பதம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டு ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து தாளிதம் கொடுத்தா நம்மளோட ரெசிபி முடிஞ்சி இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து நான் எண்ணெய் காய்ஞ்சதோ ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து கடுகு ஒரு ஸ்பூனும் கருவேப்பில்லை அப்புறம் வந்து வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நான் வதக்கிட்டு அந்த தாளிதம் கொடுத்துட்றோம் அவ்வளோதான் இதை அப்படியே வந்து நான் சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான் சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளியோட அளவு மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ஒரு பங்கு வெங்காயம்னா ரெண்டு பங்கு பங்கு வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதோட சீக்ரெட் ரெசிபி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ